இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மித்ரா முறைகேடு, விரிவான விசாரணை வேண்டும். டத்து ரமணன் கடிதம். இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்றுப் பிரிவான மித்ராவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு தேசிய கணக்காய்வுத்துறைக்கு மித்ராவின் சிறப்பு பணிக்குழு தலைவர் டத்து ஆர் ரமணன் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய கணக்காய்வுத்துறைக்கு கடிதம் எழுதியிருப்பதை ஒப்புக்கொண்ட டத்து ரமணன் கடந்த ஏப்ரல் 20 அக்கடிதம் ஒப்படைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தினார். செடிக் என்ற பெயரில் முன்பு செயல்பட்ட இந்தியர் உருமாற்றுப் பிரிவான மித்ரா நிதி தொடர்பில் கடந்த 2016 முதல் 2022 வரை நடந்ததாக கூறப்படும் முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக டத்து ரமணன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கினால் 2013 தொடங்கப்பட்ட செடிக் 2018 பொது தேர்தலில் தேசிய முன்னணி ஆட்சி கவிழ்ந்தது தொடர்ந்து பகத்தான் ஹரப்பான் ஆட்சியில் மித்ரா என்று பெயர் மாற்றம் கண்டது. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டுக்காக மித்ராவிற்கு தலா 10 கோடி வெள்ளியை அரசாங்கம் வழங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நாட்டில் ஏற்பட்டு வரும் வெப்பநிலை அதிகரிப்பை தொடர்ந்து பள்ளி விடுமுறையை நீட்டிப்பதற்கான அவசியம் உள்ளதா என்பது குறித்து அமைச்சரவை விவாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ அகமது ஜயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை செயலகம் சந்திப்பு நடத்தியிருப்பதாகவும் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள பலதரப்பட்ட அமைச்சுகள் மற்றும் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அமல்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் துணை பிரதமர் குறிப்பிட்டார். கிளந்தானில் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக 2 சிறார்கள் மரணமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்று அமர் ஜஹீத் குறிப்பிட்டார். குறிப்பாக தற்போதைய பள்ளி விடுமுறையை நீட்டிப்பது குறித்து அமைச்சரவை விவாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது 12 சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கிற்கு அரச மன்னிப்பு வழங்குவது மீதான விண்ணப்பம் குறித்து மன்னிப்பு வாரியம் விவாதிக்கவில்லை என்று அந்த வாரியத்தின் தகவல்கள் கூறுகின்றன. மாமன்னர் சுல்தான் அப்துல்லாஹ் தலைமையிலான அந்த மன்னிப்பு வாரியம் நஜீப்பின் விண்ணப்பம் குறித்து இன்று விவாதித்ததாக உள்ளூர் செய்தித்தளம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியை மன்னிப்பு வாரியம் மறுத்துள்ளது. கடா அலோஸ்தாரில் நாளை சனிக்கிழமை தமது ஹரிராயா திறந்த இல்ல பொது உபசரிப்பை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நடத்தவிருக்கும் வேளையில் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்னதாகவே கடா சென்றடைந்த பிரதமர் மக்களை சந்தித்து அளவளாவினார். கடா மாநில பகத்தான் ஹரப்பான் ஏற்பாட்டில் அலுஸ்தாரில் பிற்பகல் 3 நடைபெற்ற இளைஞர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் உரை நிகழ்த்திய பிரதமர் மடானி மலேசியா கோட்பாட்டின் அடிப்படையில் இளையோர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் டத்தரான் ஸ்டாகேட்டில் 8 நடைபெற்ற மாபெரும் சந்திப்பு கூட்டத்தில் மக்கள் முன்னிலையில் பிரதமர் உரை நிகழ்த்தினார். இதில் 1000 கலந்து கொண்டனர். அடித்ததற்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மடக்கி துப்பாக்கியை தலையில் வைத்து மிரட்டியதாக நம்பப்படும் கார் ஓட்டுநர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மைவீரக கார் ஓட்டுநரான 28 அன்னவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டியுடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டி மிக லாவகமாக துப்பாக்கியை பறித்ததுடன் பொதுமக்களின் உதவியுடன் அந்த சந்தேக பேர்வழியை வளைத்து பிடித்தார். இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு மலாக்கா மால் பேருங்காடி மையத்தின் முன் நிகழ்ந்தது. இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வாகன போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு அரச மலேசிய போலீஸ் படை ஓப் லஞ்சார் திட்டத்தை தொடங்கியிருப்பதாக
புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவின் இயக்குனர் டத்தோ மட்கசிம் கரீம் தெரிவித்தார். பள்ளி விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தொழிலாளர் தினம் ஆகியவற்றை தொடர்ந்து முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். 7 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அச்சிறுமியின் வளர்ப்பு தந்தை ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். கார் கழுவும் பணியாளரான மஞ்சோங் சிகாரியைச் சேர்ந்த 26 வயதுடைய அந்நபர் கடந்த பிப்ரவரி மாதம் சிகாரியில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை பொறுத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளையில் அந்நபரின் இந்த வக்கிரச் செயலை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததாக அந்நபரின் மனைவியும் அச்சிறுமியின் தாயாருமான 30 வயதுடைய மாது மற்றொரு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். சம்பந்தப்பட்ட சிறுமி கடந்த ஏப்ரல் 18 மஞ்சோங் பத்து தூஜோ சிகாரி என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் அவலமான சூழ்நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆடவரின் வக்கிரச் செயல் அம்பலமானது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் நிகழ்ந்து வரும் உள்நாட்டுப் போரை தொடர்ந்து நெருக்கடியான சூழலில் சிக்கி தவித்த 30 மலேசியர்கள் மீட்கப்பட்டு இன்று மாலை 4:45 பாதுகாப்பாக தாயகம் வந்தடைந்தனர். குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்த அந்த 30 பேரையும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் வரவேற்று ஆறுதல் கூறினார். மலேசியர்களுடன் பாலஸ்தீனம், பிலிப்பீன்ஸ் மற்றும் தாய்லாந்தைச் சேர்ந்த மேலும் 3 வெளிநாட்டவர்கள் மலேசிய குழுவினரால் மீட்கப்பட்டதாக விமான நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஜம்ரி இதனை தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மீது பட்டாசு கொளுத்தி போடப்போவதாக மிரட்டும் தோரணையில் கருத்து பதிவிறக்கம் செய்த ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 24 வயதுடைய அந்நபர் தமது ட்விட்டரில் இந்த மிரட்டலை விடுத்ததை தொடர்ந்து அவரை போலீசார் வளைத்து பிடித்ததாக கிளந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜக்கி ஹரூன் தெரிவித்தார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது என்று நம்பப்படும் துப்பாக்கி ஒன்றை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்த சிறார்களில் ஒருவனுக்கு துப்பாக்கி குண்டு தலையில் பாய்ந்து மரணமடைந்தான். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை சபா கனிங்காவ் கம்போங் கொசுகோ சாலுங் புகாலுங்கான் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் அருகில் உள்ள நபவான் கிளினிக்கில் சேர்க்கப்பட்ட 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்ததாக கனிங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் நோர் ரஃபிடா காசிம் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் பம்கன் ரக துப்பாக்கியினால் அந்த 7 வயது சிறுவனை சுட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று நோர் ரஃபிடா குறிப்பிட்டார். இன்று மதியம் பெய்த கனத்த மழையில் ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பகானில் உள்ள பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடானது. இதனால் வாகனமூட்டிகள் உட்பட பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தமான் லெஸ்தாரி புத்ரா மற்றும் இக்வின் பாக் ஆகியவை வெள்ளத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடங்கும். சாலை நெடுகிலும் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுவதை காட்டும் காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள வெப்பநிலை குறித்து பரவலாக பேசப்பட்டு வரும் வேளையில் நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை இன்று தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மேட் மலேசியா அறிவித்துள்ளது. ஸ்லாங்கூர், நக்ரிசிமிலான், மலாக்கா, ஜோஹோர், பஹாங், திரங்கானு, சரவா மற்றும் சபா உட்பட பல மாநிலங்களில் இன்று பிற்பகல் முதல் கடும் மழை பெய்ய தொடங்கலாம் என்று அது குறிப்பிட்டுள்ளது. தவிர காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று மேட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.